हाई फ्रेंड्स वेलकम बैक टू रेवा टेस्टी किचन इनकी नम्बर पाकपो रेसिपी पाती एग् फ्राई दाँ पड़पर इतान पुरुष पातर ना नाल वेग वे मुट एं मुटे वह मंज कर वो उड़ वेल कर मट नम्बर कुटी कुटी पीसा कट पड़ी एड़को पाती मंज कर मट तनिया नम्ब चेनल फर्स्ट टाइम पाक व्यूवर्सा नम्ब चेनल मरकाम सब्सक्राइब पड़को அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆலுன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இதே மாதிரி எல்லா முட்டைகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்துருவோம். இப்போ அடுப்பில் வந்து நான் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் இதோடு ஆட் பண்ணிடுறேன். இது கூட ஆஃப் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு இதோட உப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா அந்த மிளகாத்தூள் சீக்கிரம் கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு செகண்ட் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த வெள்ளைக்கரு முட்டையை இதோட ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், லெமன் புளியோதரையோடு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். பாதியாக இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறப்ப மசாலாஸ் எல்லாம் அந்த முட்டையில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா முட்டையோடு ஒட்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த வேக வச்ச மஞ்சக்கரு இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த மஞ்சக்கரில் வந்து முட்டை ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கேர்க்காக சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை இதோடு ஆட் பண்ணிடுறேன். இந்த கொத்தமல்லி தலை ஆட் பண்ணுறப்ப அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு முட்டை ஃப்ரை. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.